மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தர் தனது பதவியை திடீரென ராஜினாமா செய்துள்ளார் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தராக கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நியமிக்கப்பட்ட கிருஷ்ணன் பணிக்காலம் முடியும் முன்பே திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தராக நியமிக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழக புதிய துணைவேந்தராக பேராசிரியர் குமார் ஜானகிராமன் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் நியமனம் செய்யப்பட்டார் இவர் பொறுப்பேற்ற பின் ஊழியர்களுக்கு சம்பளம் பட்டுவாடா செய்வதில் சிக்கல்கள் எழுந்தன இதனால் ஊழியர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்ததாக தெரிகிறது இதற்கிடையே துணைவேந்தர் குமார் ஜானகிராமனுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டு அவருக்கு அறுவை சிகிச்சையும் மேற்கொள்ளப்பட்டது நிதி நெருக்கடி மிகுந்த சூழலிலும் உடல்நலக் குறைவாலும் அவதிப்பட்டு வரும் இவர் ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கினார் இன்னும் பதினொன்று மாத பணிக்காலம் உள்ள நிலையில் அவரது இந்த முடிவு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது